யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு லேஸ் கலக்கின்னு வந்துருந்துச்சு. என்னது லேஸ் கலக்கியா? அப்படி ஒரு கலக்கி இருக்கான்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் கலக்கி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரையும் பண்ணி பார்க்குறேன், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் சாப்பிடவும் போகிறேன். சரி ட்ரை பண்ணிடலான்ட்டு ஒரு பவுலில் முட்டையோடச்சு ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டேன். அப்புறம் காரத்துக்காக மிளகாத்தூள். நான் பார்த்த வீடியோவில் பெப்பரும் போட்டிருந்தாங்க. பெப்பரை அரைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை பத்தாது, அதனால் பெப்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆனியன் போட்டுட்டேன். அப்புறம் பிங்கோ லேஸு டொமேட்டோ ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி பிங்கோவை நம்ம நல்லா பொடி பண்ணிட்டு தான் கலக்கிக்கு போட போகிறோம். நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்பூனு இல்லைன்னா எக் பீட்டரை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு கலக்குறீங்களோ அந்த அளவுக்கு கலக்கி சாஃப்டாக வரும். நீங்கள் இந்த கலக்கி கலக்கிற நேரம் சைடில் அடுப்பு பற்ற வச்சு தோசை கல்காய் வச்சுக்கோங்க. கல் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருந்த முட்டையை தோசைக்கல்லில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் சைடில் எல்லாம் லைட்டாக வெந்திருக்கும், அதை அப்படியே திருப்பி போடுங்க. எப்பயுமே கலக்கி பண்ணும்போது சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இதை நீங்கள் லேட் ஆக்காமல் திருப்பி போட்டே இருக்கணும். லேட் ஆக்குனீங்கன்னா பொடி மாஸ் மாதிரி ஆயிரும். இந்த கலக்கி பண்ணும்போது எனக்கு தோசை திருப்பியில் கலக்கி ஒட்டிட்டு வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு கலக்கி திருப்பி தெரியலையே, இல்லை கலக்கினாலே இப்படி தான் வருமானு எனக்கு தெரில. ஒரு வழியாக அப்படி இப்படின்னு திருப்பி கடைசியாக திருப்பி போட்டாச்சு. ஒரு வழியாக திருப்பி போட்டாச்சுன்னு பார்த்தா மறுபடியும் அடுத்த சிக்கல், தோசை திருப்பியில் வரவே மாட்டேங்குது. ஒரு வழியாக எப்படியோ எடுத்து பிளேட்டில் போட்டாச்சு. நம்ம இத்தனை முளைச்சதுக்கு பலன் கிடச்சாச்சுன்னு சாப்பிட்லான்ட்டு ஒரு வாய் பிச்சா உள்ளேருந்து தண்ணி தண்ணியாக வருதுங்க. நான் அந்த யூடியூப் வீடியோவில் பார்க்கும்போது லைட்டாக கொல குளோன்னு தான் இருந்துச்சு, நான் தண்ணியெல்லாம் வரலைங்க. அதனால் மறுபடியும் அதை வேக வச்சு ஆம்லேட் ஆக்கிட்டேங்க. ஃபர்ஸ்ட் டைம் கலக்கி பண்ணும்போது ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க, செகண்ட் டைம் சூப்பராக இருந்துச்சுங்க. நான் ஏதோ அவசரத்தை தொட்டுட்டேங்க, தொட்டு பார்த்தா செம்ம சூடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கலக்கி விட செகண்ட் டைம் செஞ்சு கலக்கியோட டேஸ்ட் தாங்க வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு.